இந்த ஆட்டோ ஓட்டுறதுக்கு பதிலா பல பூட்டுகள் உடைச்சிருந்தா நிறைய பணம் சம்பாதிச்சிருக்கலாம். என் தங்கச்சி கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்திருக்கலாம். அந்த ஜோசிகாரன் வேற உன்னை நோக்கி ஒரு அவதாரம் வரப்போகுது, உன்னை பார்க்க போகுதுன்னு சொன்னானே, என்னைக்கு அந்த அவதாரம் என்ன நோக்கிறது, என்ன பாக்குறது? இதுதான் அந்த அவதாரமா? ஆட்டோ வருமா? என்ன கிராமத்தான் உரிமையோட மகனேங்கிறானோ அவனே அவதாரம். அவதாரம் அவதாரம் அமருங்கள். கொஞ்சம் கையெடுங்க, கையெடுங்க. இத புடுங்கறது கஷ்டப்பட்டீங்களே, பாத்தீங்களா? ஒரே புடுங்க புடிக்கிட்டேன். ஒரே புடுங்க புடிங்கிடும். இதுதான் அவதாரமா? அவதாரம் இனிமே ஆட்டோ வராது. அதான் ஒரே புடுங்க புடுங்கிட்டீங்களே. நான் கலெக்டர் விட்டு போனோம். உங்களுக்கு ஆட்டோ தானே வேணும்? வேற ஆட்டோ ஏற்பாடு பண்றேன். ஆட்டோ யாருங்க? மாப்பிள ஐ ரஜினி, வெள்ளத்தாடி கருப்பு முடி. டேய், தாடி வச்ச ரஜினி மீசை எடுத்த கமலா, என்ன தத்துவம் இது? சோப்படா சோப்பா. யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? தம்பி கருவாயன், மீன் குழம்பு வைக்கும் போதே நினைச்சேன் இப்படி ஏதாவது கருவாடு வரும்னு. என்ன இப்படி திடுத்துப்புன்னு வந்திருக்க? சரி, என்ன கல்யாண பத்திரிகை கொடுத்து சொல்லிச்சு? பத்திரிக்கையில அடிச்சுட்டா? ஏன் தம்பி ஆச்சே? சரி சரி, சாப்பிட சொல்லுங்க. யார? என்னதான்? ஏண்டா இப்பதானே வந்திருக்க, குளிக்க குளிக்க வேண்டாமா? நான் அப்புறம் பாத்துக்கலாம். சமய கிட்ட எங்க இருக்கு? இங்கதான் இருக்கு. பல்லு வளர்க்கணியா? யானையெல்லாம் பல்ல வளர்க்குது. அசிங்க பிடிச்ச பைய. இந்த பாருப்பா பத்திரிக்கைய பாரு, என்ன அழகா இருக்குன்னு பாரு. சொல்றேன்னு கோவிச்சுக்காதுமா. சொல்லு. அரசாங்கத்துல எவ்வளவு பெரிய அதிகாரிங்க இருக்காங்க. ஆமா, இருந்தும் அரச பொம்சத்தை ஏன் எங்கிட்ட படிச்சாங்க? ஆமா, அதை முடிச்சுட்டா நமக்கு நிம்மதி. ஆமா ஆமா, வர்றவளுக்கு நிம்மதி. ஆமா, அதனால கல்யாணத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். ஏ அப்பா, என் தம்பி பத்திரிகையில அடிச்சுட்டாண்டா. வேண்டாடா டே. கவலைப்படாதீங்கம்மா, மாமாவுக்கு லெட்டர் எழுதி போட்டிருக்க. எப்ப எழுதுன சார்? அரசபை சம்சாரமும் குழந்தைகளும் உங்களை பார்க்க வந்திருக்காங்க சார். வர சொல். ஓகே சார். இந்த அரசப்ப ஒருத்த அப்பப்ப இவன் எப்ப தொலைகிறது, எப்ப கல்யாணம் நடக்கிறது? அச்சோ, எவன் கண்ணுல படக்கூடாது நினைச்சா அவன் கண்ணிலே பட்டுட்டேன். என்னங்க ஆட்டோ வச்சுட்டு இந்த முடிவுக்கு வந்துட்டீங்க? எந்த முடிவு? டயர்ல எடுத்து போறீங்க, தூக்க மாட்டேதானே? அடிங்க, நான் ஏன்டா தூக்க மாட்டேங்கன்னு? நான் கல்லடைக்கு போறேன்டா. உங்களுக்கு என்ன தலையெழுத்து? ஏய், நான் உன்ன மாதிரி ஒண்டி கேட்ட இல்ல. எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறா, அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணும். அதுக்காக தாண்டா ஞாயிற்றுக்கிழமை கூட பார்க்காம வேலைக்கு போறேன். நானும் வருவேன். ஐயோ, நீ வேணாப்பா, உனக்கு 1000 வேலை இருக்கு, அதை போச்சு. உங்க கூட வரதான் என் வேலை. ஐயோ, நான் தனியா உழைச்சுக்கிறேன், தனியா சம்பாரிச்சுக்கிறேன். ராமருக்கு அணில் உதவுன மாதிரி நானும் உதவுறேன். அடே, அணில் வேற, பெரிச்சாளி வேற. அதுவும் முக்கியம், உங்க தங்கச்சி வாழ்க்கை தான் முக்கியம். போங்க. தள்ளாதரா. ஏங்கப்பா, எவ்வளவு பெரிய கல்லு. கல்லுதான், நான் என்ன தங்க சுரங்கம்னா சொன்ன? ஏங்கப்பா, ஏங்க, எல்லா வேலையும் நீங்களே செய்றீங்களே, எனக்கு ஒரு இலக்க ஒதுக்கி கொடுங்களே. ஆமா, நான் கல்வித்துறை, காவல்துறை, உள்துறை, வெளித்துறை, பரிசுத்துறை, படகுத்துறை, இப்படி பல இலாக்கா வச்சிருக்கிறேன். அதுல உனக்கு ஒரு இலாக்கா ஒதுக்கி கொடுக்குறேன். போடா நாயே, நானே கல்லுடைச்சு கஷ்டப்படுறேன். உங்க கஷ்டத்துல நானும் பங்கெடுத்துக்கிறேன். என் கஷ்டமே நீ தான். பங்கு போட்டா உன்னதான் போடணும். இது என்ன தபால் பெட்டியா? பாம் பெட்டி. இது என்ன செய்யறது? ஏ, இங்க பாரு, இத ரெண்டு கையிலயும் புடிச்சிட்டு இப்படி அமுக்கா பாம் பெடிக்கு. அண்ணா, இந்த விளையாது எனக்கு கொடுக்கணும். ஏய், இது பாம்டா, உனக்கு தெரியுமா? எங்க ஊர்ல எத்தனை சைக்கிள் காத்தடிச்சிருக்க. அப்படியா? சரி பாரு, இத எடுத்துட்டு போய், இந்த ஒயரையும் எடுத்துட்டு போய் நான் அங்க கனெக்ஷன் கொடுப்பேன். கொடுத்துட்டு உன்னை அமுக்கும்ப. நீ அமுக்கிரு, வேலை முடிஞ்சிரு, ரெண்டு பேரும் சேர்ந்து போயிடுவோம். சரிங்கண்ணா. சரியா? சரிங்கண்ணா. டேய், கரெக்டா அமுக்குவியா? கரெக்டா அமுக்கிறேன். பாம் வச்சுட்டேன், எப்படி அமுக்கணும் தெரியுமல்ல? இப்படிதான். ஆ ஆ
பண்ணிட்டு அனுப்புனானே? இதுல ஒரு லட்சம் ரூபாய் பணம் இருக்கு, இத வெச்சிட்டு எப்படியாவது எனக்கு ஒரு கண்ணு வாங்கி கொடுங்க. இங்க பாருங்க, எனக்கு நாக்கை விட வாக்கு தான் முக்கியம். நாக்கு சரியில்லைனா வாய் தான் நாறும், ஆனா வாக்கு சரியில்லைனா வாழ்க்கையே நாறிடும். எங்க கொஞ்சம் ஊது. அடங்கப்பா, அட பாவி, உலகமே நாறுதேடா. இந்த வாயை வச்சிட்டு எப்படா நீ வாடுற? இதெல்லாம் வாய். டேய், வாய பத்தி நீ பேசாத. விடுங்க அண்ணே, ஒருத்தர் உயிரோட இருக்கும் போதே நான் இடது கண்ண தானவா தரணும்னு ஒத்துக்கிட்டாரு. இடது கண்ணமா? டேய், எனக்கு வலது கண்ணு போயிருக்க, எப்படா மேட்ச் ஆகும்? கண்ணு ரெண்டு தான், ஆனா பார்வை ஒண்ணுதானே. அப்படி போடு, வர பாட்டிட்ட பேசி முடிச்சிருங்க. அப்புறம் நீங்க பாக்குற பார்வை ராஜபார்வை தான். ஆஹா, உயிரோட இருக்கும் போதே எனக்கு கண்ண தானம் பண்றேன்னு சொல்ற அந்த தர்ம கருத்தா எங்கே? அந்த வள்ளல் எங்கே? அந்த கர்ம வீரர் எங்கே? என்னடா இது மிருகம் கத்துற மாதிரி சவுண்ட்? வாங்கய்யா. யார் இவரு? இவர் தான் உங்களுக்கு கண்ண கொடுக்க போற பிரபு. அப்படியா? பணம் ரெடியா இருக்கா? இந்தாங்க உங்க கையில கொடுங்க. 1 லட்சம் ரூபாய் இருக்கு. 1 லட்சம் ரூபாயா? ஆமா, உனக்கு எவ்வளவு தரணும்? 5000 தரணும். நீ 20 எடுத்துக்கோ. உனக்கு 35000 தரணும். அப்ப 40 வச்சுக்கோ. உனக்கு 20000. அப்ப 25 வச்சுக்கோ. உங்களுக்கு? எனக்கு 10000. 10 தானே, 15 எடுத்துக்கோ. மீதி இருந்தா பால்காரனுக்கு கணக்கு தீத்துற. இதுல 1 லட்சம் ரூபாய் இருக்கு, பிரிச்சு எடுத்துக்காங்க. என்னது கடன் சொல்ல? கண்ண கொடுத்து கடன் அடைக்கிறாரா? ரொம்ப நன்றிங்க. வணக்கம் பிரபு. என்ன கும்பிடாதீங்க. உங்களுக்கு கண் பார்வை வரணுங்கிறதுக்காக என் கையில காலில் விழுந்து கெஞ்சி கூத்தாடி இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணாரு, அந்த தெய்வத்தை கும்பிடுங்க. அவர் தெய்வம்ங்கிறது எனக்கு தெரியுங்க. ஐயோ, ரெண்டு பேரும் மாறி மாறி பூவிடுறீங்களே, எனக்கு பூழ்ச்சி பிடிக்காது. மேட்ருக்கு வாங்க. மேட்ரு என்ன? எனக்கு கண்ணு வேணும். கேளுங்க ஐயா, நான் உயிரோட இருக்கும் போதே என் இடது கண்ணை உங்களுக்கு தானமா தரதா முடிவு பண்ணிட்டேன். ரொம்ப சந்தோஷங்க ஐயா. ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் போது தன் கண்ணால கைய பார்க்கலாம், காலை பார்க்கலாம், மூக்க பாக்கலாம், வாய பாக்கலாம், முதுக கூட பாக்கலாம், ஆனா தன் கண்ணாலேயே தன் கண்ணை பாக்குற பாக்கியம் யாருக்குமே கிடைக்காது. அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு ஐயா. எனக்கு தரேன்னு சொன்னீங்களே, புனிதமான கண்ணு, அத கொஞ்சம் நான் பாக்கலாங்களா? அதுக்கு என்ன, தாராளமா பாருங்க ஐயா. பாக்கணும்னு சொன்னது நானு, அதான் காட்டுறேன். பாருங்க ஐயா. என்ன பாருங்க? அதுதான் பாத்துக்கிட்டே இருக்கேன் ஐயா. பாக்கணும்னு சொன்னது நானு ஐயா, காட்டிக்கிட்டே இருக்கேன். கண்ணை பாருங்க. ஓ, மேட்ரு அப்படியா? நீங்க எந்த கண்ணை குடுக்கறீங்க எனக்கு? என்னுடைய இடது கண். அப்படியா? அப்ப வலது கண்ண ஒரு கையால மூடிட்டு இடது கண்ணை மட்டும் காட்டுங்க. ஓ, காட்டலாமே. இது என்னது, தெரியுதா? எதுவுமே தெரியலங்களே. நல்லா பார்த்து சொல்லுங்க. கைய காட்டுங்க. கை இல்லாம தானே பையா? தெரியல. நிழலாவது தெரியுதா? இருளாவே தெரியுது. இருளாவே தெரியுதா? ஐயோ, அந்த கண்ணை எடுத்து இந்த கண்ணில வைக்கிறேன். சரி போது, கை எடுங்க. சரி, அந்த கண்ணை மூடிட்டு இந்த கண்ணை காட்டுங்க. காட்டுறேன். இது எத்தனை? ரெட்டை. போடா. ஏண்டா, ஏற்கனவே செத்து போன கண்ணை எடுத்து எனக்கு வைக்கலான்னு பாக்குறியா? இதுக்கா 1 லட்சம்? டேய், நான் வந்து ஒத்த கண்ணனை அலைஞ்சாலும் அலைவனே தவிர சொத்த கண்ணனை அலைய மாட்டேன். என்ன விக்கிற பாடு பாடுவாரு? ஆடே, அவனை தொட்ட நீ கெட்ட. நோ ப்ராப்ளம். செடி கொடி எல்லாம் பச்சை பசேல்னு தெரியுதே. என்ன தேய்ச்சி குடிச்சதுல அந்த ஒரு கண்ணு சரியா போயிடுச்சு. அனாவசியமா தங்கச்சி கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சிருந்த 1 லட்சத்தை அந்த ஒத்த கண்ணு கிட்ட கொடுத்து ஏமாந்துட்டேன். இப்ப எப்படி தங்கச்சி கல்யாணத்தை நடத்துறது? சும்மா புலம்பாதீங்க, அதான் 1 லட்சத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன்ல. இந்தாங்க, இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. டேய், என்னடா அது இங்கிலீஷ்ல எழுதிருக்கு? இங்கிலீஷ் தெரியாதா? இங்கிலீஷ் தெரியாதா? உங்க கூட பழகிறதுக்கே கேவலமா இருக்கு. தப்பா நினைக்காத, கிட்ட பார்வை, கண்ணாடி போட்டா எல்லா லாங்குவேஜும் தெரியும். அப்படியா? கொண்டாங்க. ஓகே ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். எல்லாம் படிச்சிட்டியா? நான் படிச்சிட்டேன். வர்ற பாத்தி பெரிய மகான். ஆமா. டேய், இந்த ஊருக்கு வந்து கொஞ்ச நாள்லயே இவ்வளவு பெரிய புள்ளியில உனக்கு எப்படி பழக்கம்? அதுக்கெல்லாம் முகராசி வேணும்னே. என்னதே பேச அட்ராக்ஷன்? டேய், உன் வாழ்க்கையிலேயே நீ பேச பத்தி பேசக்கூடாது. என்ன சாமி, நீங்க என் காலில் விழுறீங்க? கொடுக்கிறவன் தெய்வம், வாங்குறவன் பக்தன். தெய்வத்தின் காலில் பக்தன் விழுவது தானே முறை? அதெல்லாம் சரிதான், இருந்தாலும் பணம் கொடுக்கறது நீங்க தானே. மனுஷனால கேவலம் பணத்தை தான் தர முடியும், ஆனா தெய்வத்தினாலதான்
வாழ்க்கையை தர முடியும். உங்களால தான் இந்த பக்தனுக்கு வாழ்க்கை, என்னால தான் என் சிஷ்யகோடிகளுக்கு வாழ்க்கை. தெய்வத்தங்கால உழவு ஒண்ணும் தப்புல, எல்லாரும் வந்து ஆசீர்வாதம். என்னடாது உங்க ரேஞ்ச் எங்கேயோ போச்சுனே, நான் எங்கேயோ போறது இருக்கு. இந்த குடிஞ்சி இருக்கிற ரிவர்ஸ் பவுச்சல். ஆமா இப்படி வாங்கம்மா, வாங்க வாங்க சாமி, இந்தாங்க சாமி. சிஷ்யகோடிகளா, தெய்வத்துக்கு காணிக்கை செலுத்துங்க. அம்பாலிகா, ஓ பூஸ்ட், ஹார்லிக்ஸ், போன்விட்டா, எதுக்கு இப்ப எக்ஸ்ட்ரா பிட்டிங்க, மாலையெல்லாம் இப்ப எதுக்கு? உடம்பு வீக் ஆயிட்டா பலம்பரத்தான். நான் பலப்படுறது இருக்குங்க, நீங்க பாரு, எலும்புக்கு கிளவுஸ் போட்ட மாதிரி இருக்கீங்க, நீங்க பலப்படுத்தி கூடாதா? அதுக்காக தானே சாமி உங்களை தேடி வந்திருக்காரு. டேய் எதுக்குடா, என்னடா ஒண்ணும் புரியல. போக போக புரியும்னே. வர 25 நிறைஞ்ச பௌர்ணமி அன்னைக்கு ஆபரேஷன் வச்சுக்கலாமா? அதை என்கிட்ட ஏன் கேக்குறீங்க? உங்க இஷ்டம், நீங்க எப்ப வேணாலும் வச்சுக்கங்க. நீங்க கொடுத்தாதானே நான் வச்சுக்க முடியும். எதை? அதான் நீங்க கையெழுத்து போட்டு கொடுத்தபடி உங்க கிட்னியை கேக்க. என்னது கிட்னியா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க தம்பி. இப்படி வா. என்ன அப்போ இங்கிலீஷ்ல படிச்சிட்டு ஓகே 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 இதுல கையெழுத்து போடுங்கன்னு சொன்னேன். நான் எங்க படிச்சேன் இங்கிலீஷ் எழுத்து எப்படி இருக்குன்னு பார்த்தேன். டேய் இது நல்லா இல்ல. உன் சண்டை அப்புறம் வெச்சுக்க. மரியாதையா கிட்னி தர போறியா? கையெழுறா. உன் ஒரு கிட்னி எப்படி ஃபால்ட் ஆச்சு, இன்னொரு கிட்னிக்கு நீ நாய் மாதிரி ஏன் அலையறேன்னு எல்லா மேட்டர் எனக்கு தெரியும்டா. டேய் நீ கையெழுத்து போட்டு கொடுத்துக்க. உன் ஆட்ட ஆட்ட ஆட்டிங்க பாரு. இது பட்ட மாதிரி இருக்கு, நீ நூல் மாதிரி இருக்கு, மேல பறக்க விட்டுருவண்டா. நீ என்ன மிரட்டுற, உன்னை சாபம் ஏற்றுவேன். யாரு ஏப்ப விட்டாலே நீ செத்து போயிருவேன். நீ சாபம் விடுறியா? இன்னும் கொஞ்சம் மேல தூக்குன இருக்கிற அந்த ஒரு கிட்னி கோழி குண்டாட்டு உருண்டு ஓடி போயிருந்தா. நான் சும்மா விட மாட்டேன், நான் விட்டுட்டா. என்ன சத்தா? அந்த கொசுறு கிட்னி கொத்தமல்லி சட்னி ஆகிருச்சு. ஏய் இதுல உள்ளத அப்படியே படிக்கணும். எங்க அப்பா யார் தெரியுமா? தமிழ் வித்துவான். ஒரு வார்த்தை தமிழ்ல தப்பா பிறந்தா கூட அரவாள் எடுத்து வெட்டிடுவாரு. புரியுதா? புயப்பம் அழகாக பூத்திருந்தது. புயப்பம் அழகாக பூத்திருந்தது. புயப்பம் அழகாக பூத்திருந்தது. புயப்பம் அழகாக பூத்திருந்தது. புஷ்பம் அழகாக பூத்திருந்தது. அப்பா யாரு? தமிழ் வித்துவண்ண. ஒரு வார்த்தை தப்பா பேசினா கூட அரவாள் எடுத்து ஒட்டிடுவாரு. எங்க இத படி? புயப்பம் அழகாக பூத்திருந்தது. டேய் புஷ்பம் அழகாக பூத்திருந்தது அதுதானே. பூவே பூவுன்னு சொல்லலாம், புயப்பம்னு சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம். உங்க அப்பா அந்த அருவாள் என்ன வச்சிருக்காரா? ஆமா எங்க சொல்லு. புஷ்பம் அழகாக பூத்திருந்தது அதானே. பூவே பூவுன்னு சொல்லலாம், புயப்பம்னு சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம். டேய் இது என்னடா? இது புய். எது புய்யா? புஷ்பம் புயப்பம். ஏய் புஷ்பம் புயப்பம். ஓ ஏய் புஷ்பம் பம் புயப்பம். நீ தனித்தனியா சொல்லு. பூ புய். பூ புய். இது உய்யா? ஏ பூ ஐயோ. யோ இங்க வாயா. என்னண்ண கரியா, இது என்னன்னு படி. புஷ்பம் அழகாக பூத்திருந்தது. என்ன சொன்னார் பாத்தியா? அண்ணே பூவை பூன்னு சொல்லலாம், புயப்பம்னு சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம், அவர் சொல்ற மாதிரி சொல்லலாம். அடே என்னடா இது? இந்த ஊர்ல எனக்கு இவ்வளவு மரியாதையா? அடேங்க அப்பா. பரவாயில்ல பரவாயில்ல, உட்காருங்க. எது விளக்க மாட்டேன். மறிக்கொழுந்து பாடு, பாடு மறிக்கொழுந்து. என் பாட்டை நிறுத்தி விட்டாய்? உன் இசை என்ற கம்மாயிலே நீந்துவதற்காக ஓடோடி வந்த என்னை ஏமாற்றாதே மறிக்கொழுந்து. பாடு, ஆட பாடு. எனக்கு வெக்கமா இருக்குது. எப்படி எப்படி எப்படி? என் கருங்கூந்தல் கலைந்து ஓடி மேகங்களாகவா? எது இது? இந்த செம்பட்ட பாஞ்ச முடிக்கு பேரு கருங்கூந்தல்? அப்போ ஊருக்குள்ள உண்மையிலேயே பொம்பளைங்க கருப்பு கருப்பா வச்சிருக்காங்களே,
அதுக்கெல்லாம் என்ன புள்ள பேர் சொல்றது? உன் இசை என்ற கம்மாயிலே நீந்துவதற்காக ஓடோடி வந்தேன் ஒரு பேச்சுக்கு சொன்னையா? உண்மையிலேயே நீந்த விட்டால ரொம்ப தெனாவிட்டு பிடிச்ச புள்ளையா இது? நடந்தது எருமை தாண்டா குளிப்பாடலாம். என் வாழ்க்கையில முத முறையா இப்பதான் பொண்ணு பார்க்க புறப்பட்ட. எங்க அப்பா கூப்பிட்டா வரமாட்டாரு. அப்பாராவன் கடப்பாற அந்த விளங்க மூஞ்சி நீ என்ன கூப்பிட்ட? அதனாலதான் டென்ஷன் ஆகி தண்ணிக்குள்ள போயிட்டேன். நீ டென்ஷன் ஆகிற அளவுக்கு இந்த பாற மூஞ்சியை விரும்புற அளவுக்கு எங்க ஊர்ல யாரா பொண்ணு இருக்கா? யாரோ கொழுந்து கொழுந்துன்னு பொண்ணு இருக்காம. கொழுந்தா? மறிக்கொழுந்தா? அதேதான். அதான் மறிக்கொழுந்து இன்னைக்கு அவ்வளவு சந்தோஷமா பாடிட்டு இருந்தாளா? ஏன் உங்களுக்கு தெரியுமா? தெரியும் மாவா. மாப்பிள்ள அவ எனக்கு ஒரு வகையில தங்கச்சி மாதிரி. உங்க ரெண்டு பேர் கல்யாணத்தை நானே நடத்தி வைக்கிற மாப்பிள்ள. ஐயோ, நான் டென்ஷன் ஆனது காரணமா? தண்ணிதான். டென்ஷன் ஆனா தண்ணிக்குள்ள போயிருவீங்க. நீங்க எதுவுமே பேச வேண்டாம், வாங்க வீட்டுக்கு போலாம். மாப்பிள்ள நீ ஒருத்தந்தாப்பிள்ளைக்கு மரியாதை செய்யறதுக்காக நான் செஞ்ச ஏற்பாடுதே. ஆத்தாவும் இல்ல தாத்தாவும் இல்ல, பொண்ணே இதுதான். என்ன இதுக்கே இப்படி அலறி அடிச்சுட்டு ஓடுறீங்களே? இன்னும் உள்ள என்னென்னமோ விஷயம் எல்லாம் நடக்க வேண்டியிருக்கு. வாங்க மாப்பிள, உட்காருங்க மாப்பிள. இது அது சேர் ஒரு கால் இல்ல. ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா பக்கத்துல தான் தர்மாஸ்பத்திரி. நீங்க உட்காருங்க. கொஞ்சம் சிகப்பா இருக்க கூடாது உங்களுக்கு? அது பொண்ணோட தோழிக்கா. கருப்புக்கு அலங்காரம் பண்ணி கண்ணால பாரு, செவப்புக்கு அலங்காரம் பண்ணி செருப்பால அடியும் பாக. அடிய ராசா, அப்ப உன்னைய அடிக்கலாமா? அப்படி போடி மாப்பிள்ள. உன்னை காட்டிலும் குட்டையா இருந்தாலும் லட்சணமா மூக்கு முழியுமா இருக்காரு. பாக்கத பாக்கா. சரி சரி, பொண்ணை சீக்கிரம் வர சொல்லுங்க. சீக்கிரம் பொண்ணை வர சொல்லுங்க. என்ன காவாலி பைய தண்ணியில் இருப்பான், நான் போய் பேசி கூட்டிட்டு வந்துடுறேன். குடிக்க மாட்டான். உங்களுக்கு புரியல, நீங்க வாங்க நான் காட்டுறேன். எங்க ரொம்ப நேரம் தண்ணி கூட்டிருந்தீங்கன்னா ஜன்னி வந்துடும் மாப்பிள. வெளியே வாங்க மாப்பிள. மாப்பிள என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள, ஒரு தப்பு நடந்து போச்சு. நீங்க பார்த்தது பொண்ணோட பாட்டிய. இப்ப வாங்க மாப்பிள, நான் பொண்ணை காட்டுறேன். கொண்டு வேணாம்னே, அந்த கிழவிதான் எனக்கு பொண்ணா வர முடியும். ஏய், இன்ன நீ 1000 தடவை தண்ணிக்குள்ள முங்கி எந்திரிச்சாலும் கிழவி பொண்ணாக முடியாது. பொண்ணு வேணா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கிழவி ஆகலாம். ஏன்டா இந்த மாதிரி அடம் பிடிக்கிறீங்க? கிழவி தான் கட்டி விடு. ஒரு தப்பு நடந்து போச்சு. என்னடா? ஆண்டவனா பார்த்து அந்த கிழவி அனுப்பிச்சு எனக்கு புரிய வச்சுட்டான். என்னடா சொல்ற? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்க ஊர்ல அரிசி பருப்பு வேட்டி சட்டை கிடைக்கும்னு ஏமாந்து வெட்டிட்டியாக்கும். ஆமாண்ணே. சோம்பேறி பைய மகனே. இத எங்க அப்பாட்ட கூட சொல்லாம மறைச்சிட்டேன். என்ன தொல்லை பண்ணி அந்த பொண்ணை தான் பாத்துட்டு வடான்னு எங்க அப்பா அனுப்பிச்சாரு. அந்த டென்ஷன்ல தான் தண்ணிக்குள்ள இருந்தேன். நீங்க எதுவுமே பேசாம என்ன இழுத்துட்டு போயிட்டீங்க. அட பாவி. அண்ணே, ஊர்லயும் வேற வேலை வெட்டி இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கேன். நீங்க தான் பெரிய மாசு பண்ணி எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுக்கணும்னு. நல்ல வேலை,
கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்லாம இப்பவாது சொன்னையே. அந்த பொண்ணு தலையிடத்தை யாரால நான் மாத்த முடியும்? என்ன நீங்க சண்டை போட்டு வேலைக்கு உள்ளான எங்க போயிட்டா இவன்? இந்த கரிச்சட்டி தலைய போய் பூந்து ஒரு நாளைக்கு ஜன்னி வந்தே சாக போறான். சிமெண்ட்டு செவத்துல பூசுறதுக்கு தான், உன் மூஞ்சியில பூசுறதுக்கு இல்ல. மீசிய பாரு சைனாக்கார மாதிரி கொத்தனார் மாதிரி வாங்கினா ஏன்டா கொலகார மாதிரி வந்து நிக்கிறீங்க? ஏன்டா இந்த மாதிரி பண்றீங்க? உடம்பே ஒட்டர குச்சி மாதிரி, இது ஒரு முண்டா பண்ணின்னு கழுத்து ஒரு தாயத்து கல்லெல்லாம் உடைச்சு வைக்க சொன்னீங்களே, உடைச்சு வச்சுட்டேன். அப்படியேமா, ஏ இந்த குடத்தை எடுத்துட்டு போய் பின்னால ட்ரம்ல தண்ணி இருக்கு, ஒரு குடம் எடுத்துட்டு வா. கலக்குங்கடா, சிமெண்ட் கலக்குறதுனா யோசிப்பீங்க, வேற ஏதாவது கலக்குறதுனா அங்கேயே அண்டாவில கலக்கி கப்பு கப்புன்னு அடிப்பீங்க. என்ன தலைய சுத்தி சொர்ணாய் கடிச்ச மாதிரி மேல வா. இப்போ உனக்கு என்னடா டென்ஷன் அண்ணே? நீங்க வச்சிருக்கீங்களே செட்டப் செண்பகம், அதுவும் ஆமா. நீ எதை ரேஷன் கடைக்கு போன்னு சொன்னியம்மா? போமா. அட போபுள்ள, சும்மா இங்க வேடிக்கை பார்த்துட்டு. டேய், உனக்கு வேலை முடிஞ்சு போச்சுல, அப்புறம் இங்க என்ன வேடிக்கை பார்த்து? போடா, போய் மம்மடி எடுத்து போடா. இப்ப சொல்றா அண்ணே, உங்க செட்டப் செண்பகமும் இன்னொருத்தனும் ரூமுக்குள்ள என்னமோ பண்ணிட்டு இருந்தாங்களா, அதை பார்த்து நான் டென்ஷன் ஆயிட்டேனா, அதான் குறைக்கிறதுக்காக இங்க. உனக்கு மட்டும், உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன், அந்த ரகசியத்தை ஒருவருக்கும் சொல்லிவிடாதே. எனக்கு மட்டும், எனக்கு சொந்தமல்ல. என்ன மூக்கோட மூக்கு உரைச்சு பாக்குற தங்கம்மாண்ணா? எப்படி உனக்கு மட்டும், உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன்? ஏன் அவங்க அப்பா ஆத்தா இருந்தா கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு சொல்ல வேண்டியதா? எந்திரா, உன்ன அப்படியே ஏன் அவர்தான் என் புருஷன். புருஷனா? கொண்டு யூஸ் மாதிரி பெண்ட் ஆகிருக்க, இவன் என்ன செய்வான்னு இவனை போய் புரியா. இது வரைக்கும் எனக்கு மட்டுமே தெரிஞ்ச உண்மையே, எனக்கு என்னமா நீ பெருசா உபகாரம் பண்ற மாதிரி அவ கட்டின புருஷ கட்டியே காட்டி கொடுத்துட்டீங்கல்ல தலையுது. வயலை சுத்தி வரப்பட்டு மாதிரி ஏண்டா அந்தமான் தீவிர அஞ்சாறு தென்னமர மாதிரி வச்சிருக்கிறேன். இவார், இனிமே நீ என்கிட்ட வேலை செய்யணும்னா இத ஒவ்வொன்னா உட்காந்து புடுங்கற. உங்களுக்கு எல்லாம் என்னடா டென்ஷன்? என்ன உனக்கு டென்ஷனா? அந்த குழந்தை எங்க அண்ணே? அவளை இப்பதான் ரேஷன் கடைக்கு அனுப்புன, என்ன விஷயம்? அங்க நெஞ்சு வலியால அந்த கிழவி கடந்து துடிச்சுட்டு இருக்கு, இந்த பாய் முட்டை எங்க தேடி காணுண்ணே? இதுதான்டா டென்ஷன். வா, அவ வர்றதுக்கு முன்னால நம்ம போலாம். வாங்க முதலாளி, வாங்க வாங்க. என்னப்பா வேலை எல்லாம் நடக்குதா? வேலை எல்லாம் நல்லா நடக்குது. என்னமா செய்யறாங்க? தை மாசம் பொண்ணுக்கு வேற கல்யாணம் வச்சிருக்க, புண்ணியாதான வேற நடத்தணும். வாங்கின பணத்துக்கு ஒண்ணும் சரியா வேலை நடக்கிற மாதிரி தெரியலையே. நல்லா நடக்குதுங்களே. எங்க நடக்குது? பில்டிங் எலுமின மாதிரியே தெரியலையே. பில்டிங் என்ன படுத்தா நடக்குது எழுப்புறதுக்கு? ஹைட் இல்லையேப்பா. நீங்க ஹைட்டா இருக்கீங்களா? உங்க ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணித்தான் நான் பில்டிங்கே எழுப்புறேன். அப்ப கரெக்ட். பில்டிங் எல்லாம் வருதா சுத்தி பாக்கலாமா? சுத்தி பாக்கணும்னா அப்படியே வெளியதான் சுத்தி பாக்கலாம். அது இல்லப்பா, உள்ள பூச்சி வேலை நடக்குது, அதை பாக்கலாமா? பாக்கலாங்களே. ஆமா, இது பெரிய தாஜ்மஹால், ஒரு வாரத்துக்கு உள்ள சுத்தி பாக்க போறாரு. ரெண்டு கழுத சேர்ந்தாப்புறம் இந்த கதவுக்குள்ள நுழைய முடியுமா? மேஸ்திரி, இந்த வர்றங்க. இந்த வீடு எனக்கு தான். அப்படியா? இனிமே தான் எனக்கு கல்யாணம். ரொம்ப சந்தோஷம். நீங்க யாரு? நான் தான் இன்ஜினியர். கல்லுடைக்கனே தெரியல. உள்ள போயிருக்காரு. அவர் யாரு? அவர் என் வீட்டு வேலைக்காரன். நான் தான் சிப் இன்ஜினியர். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கும் ஆகல. இப்பதான் மாப்பிள்ள பாத்துட்டு இருக்காரு. அப்படியா?
வேலை எல்லாம் நல்லா தான் நடந்துருக்குது, ரொம்ப கரெக்ட். ஆனா அந்த ஹைட் தான் கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி. இனிமே நீ ஹைட் பத்தி பேசக்கூடாது. சரி பேசல. நீ என்ன பெரிய ஹைட்டா? மலையில இருந்து செம்பரியாட்டு இருக்க. இனிமே ஹைட் பத்தி பேசினா வீட்டுக்காரங்க கூட பார்க்காம அடி போடுவாங்க. யோசிக்காதப்பா, பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி இங்க தான் குடி வைக்கலாம்னு இருக்கற. குடி வச்சாலும் சரி, நீ குடிச்சிட்டு வச்சாலும் சரி. சரி சரி, கோவிச்சுக்காத, வேலையை பாரு. வாமா போலாம். இந்த வேலையெல்லாம் இங்க வச்சுக்காத. நான் இந்த ஒரு கட்டடத்தை நம்பி தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அரிசி வாங்க, பருப்பு வாங்க, அப்பளம் வாங்க, துணிமணி வாங்க. நீ என்ன தைரியம் இருந்தா வீட்டுக்கு சொந்தக்காரன் பொண்ணு கட்டியே கையாட்டுவேன். இது அவனுக்கு தெரிஞ்சு எனக்கு கையாட்டிட்டான்னா நான் எங்க போறது? உணர்ச்சி வசப்பட்டு ஆட்டிட்டேன். உணர்ச்சி வசப்பட்டு ஆட்டுறதுனா பின்னால போய் ஆட்டு. போ, இங்க இருக்க கூடாது. போடா. டேய் பாடுவா, 10 மணிக்கு வர சொன்னா 12 மணிக்கு வந்திருக்க. என்னடா அது, மாப்பிள்ள மாதிரி வந்திருக்க? மாப்பிள்ளையா? ஏ மாடசாமி, பாத்ரூம்ல பெரிய தொட்டியா கட்டு. அடிக்கடி டென்ஷன் வந்தா அதல தான் குதிக்கணும். டேய் என்ன, நீ என்னமோ முதலாளி மாதிரி பேசிட்டு இருக்க. முதலாளியாடா? எப்படி புய்பம், இது யாரு? வீட்டுக்காரர் பொண்ணு. நான் என்ன வேணும்? நீ வேலைக்கார பையன். இந்த பொண்ணை கட்டிக்கிட்டா நான் என்ன வேணும்? இந்த பொண்ணுக்கு நீ புருஷன் வேணும். அப்ப முதலாளி தானே? அச்சுச்சோ, இந்த பொண்ணை நீ கட்டிட்டியாடா? ஆமா. அவங்க அப்பவும் ஒத்துக்க மாட்டானே? அவர் வெளியூர் போயிட்டாரு. இனிமே அவன் வரவே மாட்டான். இப்படிப்பட்ட ஒரு அம்சமான மருமகன் கிடைச்சிட்டாங்க சந்தோஷத்துல அவன் எங்காவது பரதேசம் போயிருப்பான். ஏய், நீ தான் ஏற்கனவே குடும்ப கட்டுப்பாடு பண்ணி. நான் டாக்டர்கிட்ட கேட்டேன், அவர் ஜாயின் பண்ணலாம்னு சொல்லிட்டாரு. நான் இங்க ஜாயின் பண்ணிட்டேன். செங்கல்ல வச்சு சிமெண்ட் வச்சு அப்பி விடு. அப்படியே உன் வாய்க்கு கொஞ்சம் சிமெண்ட் வச்சு பூசிக்கடா, வர்றேன். டேய் புதார்த்தலையா, என்ன கம்பியை உள்ள விட்டு நோண்டிட்டு இருக்கிற? இந்த 10 மைல் சுத்தளவுக்கு சுத்தமா கட்டட வேலையை சொல்லி தர ஒரிஜினல் மேஸ்திரி நான் தான். என்கிட்ட நீ ஏமாத்துறியா? இது என்ன பென்சில்? நீ என்ன பெரிய இன்ஜினியரா? அப்பப்ப மார்க் பண்ணிட்டு தான் வேலைப்பார். என்னங்கடி இது, என்னமோ திருவாரூர் தேர் வந்த மாதிரி ஆடி அசைஞ்சு வந்துட்டு இருக்கிறீங்க. நீ தான் மேஸ்திரின்னு சொன்னா எனக்கு கிண்டல் பண்ணு, நான் ஒத்துக்கறேன். ஒரே ஒரு குறை, நாளைக்கு 8 to 9 நல்ல நேரம். அந்த நல்ல நேரத்துல ஒரு திருஷ்டி பொம்மையை வாங்கி நிறுத்துறேன்னு சொன்னாரு. திருஷ்டி பொம்மைய நம்ம ஆளுங்கிட்ட என்ன மாடு முடிச்சுட்டு வரையா? ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கு அண்ணே. நீங்க அடிக்காம திட்டாம இருந்தா என் மூளை நல்லா பிரகாசிக்கும். ஆமா, இவர் பெரிய ஐயப்ப ஜோதி, 5 miles அப்பால அப்படியே பிரகாசிக்கும். போடா பெட்ரோல் லைட். இப்பதானே ஞாபகம் வருது, பெட்ரோல் லைட்னா மெண்டல் இருக்குமே, நமக்கு நான் உடஞ்சு போமே. ஏய், ஏற்கனவே ஒண்ணு உடைச்சது பத்தாதா? இங்க பாருறா, உனக்கும் எனக்கும் பெட்ரோல் லைட்டுக்கும் ஆகவே ஆகாது. இங்க பாருறா, பேசிட்டு இருக்கும் போதே இந்த தூங்கு மூஞ்சி மரம் தூக்கிடுச்சு. இவளை கட்டிட்டு நான் எப்படா வாழ்க்கை நடத்துறது? வெளியதான் இந்த பையன் திங்க் பண்றேன் திங்க் பண்றேன். அண்ணே திங்க் பண்றானா இல்ல தூங்கிட்டானா? FRC C41 என்னடா பண்ற? திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எதை பத்தி? இப்ப நம்ம எதுக்காக படுத்திருக்கோம்? வெயில் கொடுமை தாங்காம தானே படுத்திருக்கோம். ஆமா, இந்த சூரியனோட படைப்பு பாத்தீங்களா? பகல் பூரா வெயில அடிக்குது, சாயங்காலம் ஆனதும் ஒரு மலைக்கு பின்னாடி போயிட்டு சந்திரனா வெளியே வந்து குளிருது. அதோட மகிமையா பாத்தீங்களா? என்ன பிரமாதமா நீ திங்க் பண்ணிட்டு இருக்கடே. நீ நல்லா திங்க் பண்றா, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். கேடுங்க.
பய புத்திசாலித்தனமா தான் திங்க் பண்றான். இவனை நம்ம யூஸ் பண்ணாம விட்டுட்டோமே. இப்ப என்ன திங்க் பண்ணிருக்கான்னு கேப்போம். இப்ப என்ன திங்க் பண்ண அண்ணா? நம்ம நாட்டுல மூணு பேரா போனா எந்த கரையும் உருப்படாதான் பாங்க. ஆமா, சந்திர மண்டலத்துல போய் மூணு பேர் மண் எடுத்து வந்திருக்காங்க. இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? எவ்வளவு அறிவா திங்க் பண்றாயா? இது கூட தெரியாம உன்ன நான் எத்தனை தடவை பெரட்டி பெரட்டி ஓதிச்சிருக்கேன், கையால கூட அப்பிருக்கேன். டேய், என்ன மன்னிச்சிடுறா? சரி விடுங்க விடுங்க. டேய், என்ன மன்னிச்சேன்னு ஒரு வார்த்தை சொல்றா. சரி மன்னிச்சு போங்க. இன்னும் நல்லா திங்க் பண்ணு, நம்ம வியாபாரத்தை பெருசாக்குவோம். நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். இந்த பையன் என்னமா திங்க் பண்றாயா? எவ்வளவு பெரிய அறிவாளியா இருக்கான்? இவெல்லாம் ஒரு பெரிய விஞ்ஞானிய பிறக்க வேண்டியவன். இப்ப என்ன திங்க் பண்ணிருக்கான்னு கேட்டுட்டு வியாபாரத்துல நம்ம கூட இவனை பார்ட்னரா சேர்த்துக்க வேண்டியதான். இப்ப என்ன திங்க் பண்ண சொல்றா? அண்ணா, நீங்க ரெண்டு பேரும் படுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆமா இல்லையா? ஆமா, நான் முடிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி விட்டுருங்க. டே டே, அப்படி ஏதாவது முக்கியமான விஷயத்தை திங்க் பண்ணிருந்தா அத உடனே என்கிட்ட சொல்றா. அதை வச்சு வியாபாரத்தை நம்ம பெருசாக்கிக்கலாம்டா. சொல்றா? இல்ல, நான் குத்துக்கல்லு மாதிரி இப்படி முடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே உங்க மாட்டை ஒருத்த அவுத்துட்டு போனான்னா அவன் எவ்வளவு பெரிய கில்லாடியார் பண்ணி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னது, மாட்டை ஒருத்த அவுத்துட்டு போனானா? அத பத்தி நீ திங்க் பண்றியா? என் மாடு போன பத்தி கூட நான் கவர பண்ணடா. உன்ன ஒரு பெரிய அறிவாளின்னு என் வாயிலையும் சொல்ல வச்சுக்கடா. நீ ஒரு பெரிய திங்கிங் மேன், உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வச்சுக்கடா. அனாவசியம் அடிக்காதீங்க. உங்களுக்கு மாடு தானே வேணும்? ராத்திரிக்கு வாங்க, எங்க பெரியப்பட சொல்லி வாங்கி தரேன். ஏன் உங்க பெரிய பெண்ண மாடு பிடிக்கிறோம்னா? அண்ணா அடிச்சுமா? வாங்க, தைரியம் வாங்க. பாத்தீங்களா எத்தனை மாடுகள்னு? ஆமாண்டா. ஏண்டா, உங்க பெரியப்பா மாடு குடுக்கறதெல்லாம் சரி, அது என்ன பகல்ல குடுக்காம ராத்திரில வந்து புடிச்சிட்டு போக சொல்றாரு? அண்ணே, என்ன வேற மனுஷனுக்கு ஒரு கௌரவ பிரச்சனை இருக்கு? என்ன பகல்ல கொடுத்தான்னு வச்சுக்கோங்க, ஏதோ கஷ்டத்துல இருக்காரு போல் இருக்கு அப்படின்னு ஜனங்க பேசுவாங்கல்ல, அதனாலதான் ராத்திரில வந்து அவுத்துட்டு போடான்னாரு. ஓ, அடடடா, உன் சொந்தக்காரங்கள இவ்வளவு பெரிய கௌரவமான கூட இருக்காங்களா? இதுக்கு மேலேயே இருக்காங்க. அப்படியா நீ அரை டிரஸ் ஓடவே சுத்துற? வேட்டி நிக்க மாட்டேங்குதுன்னு? வேட்டி என்ன மரமாடா நிக்கிறதுக்கு? யார் அவன் அழுகிற மண்டையா? சரி, எது வேணாலும் எடுத்துங்க. எடுத்துக்கிறதுக்கு என்ன ஈய பாத்திரமாடா? அதுல என்ன கிப்டா குடுக்கறது என்ன? ஓ, இதெல்லாம் உனக்கு கிப்டா குடுக்கறதா? ஆமா. என்ன இருந்தாலும் இது உங்க பெரியப்பா மாடு, இத நான் அவுக்கிறது சரியில்லை. ஓ கையாலே அவருக்கு நீங்க போய் அவருங்க. நீ அவருடா? நீங்க போய் அவருங்க. பின்னால் மாடு விக்கிற தரங்க மாடசாமி வேலை செய்யறங்க. அட பாவி, அந்த நல்ல ஒரு வேலை ஏண்டா கெடுக்க? யாரு போலாம்னு சார். இவனும் கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல, காலையில அவங்க பதேத்துக்கு வச்சுக்கிடுவா. இப்ப சொன்னீங்களே, இது வாசமான பேச்சு. வயிற்று பொழப்புக்கு ஒரு வழி தெரிய மாட்டேங்குது. கூடவே ஒரு வேலைக்கு இவ்வளவு கொட்டி நிக்கிது காட்டு எரும. ஏதாவது ஒரு வழி சொல்லுதா? அண்ணே, அங்க பாருங்க. ஆட்டு கூட்டம், அது ஒரு பெரிய அதிசயம் உனக்கு? அந்த ஆட்டுல உன்ன விளக்கி வாங்கி அந்த கூறு போட்டு வியாபாரம் பண்ணிடுவோம். எது ஆட்டை விலைக்கு வாங்குற? எந்த பொருளையுமே காசு கொடுத்து வாங்குறது எங்க பரம்பரையிலேயே கிடையாது. என்ன, அவங்களுக்கு தெரியாம எடுத்துக்கிறோம்? ஏன்னா பட்ட பகல்ல ஆட்டுக்காரன் கூட வரா, எப்படி எடுத்துக்கிடுவீங்க? ஆட பாவி,
ஆட்டு வயிற்று கொண்டிருக்கிற குட்டியவே ஆட்டுக்கு தெரியாம நான் வெளியெடுத்திருக்கேன். அப்படின்னா என் டேலண்ட பத்தி நீ என்ன நினைக்கிற? இப்ப அவனுக்கு முன்னாலேயே அவன் ஆட்டை நான் திருடி காட்டினேன், அதானே? இப்ப பாரு என் டேலண்ட. என்னமோ ஆட்டுக்காரனுக்கு முன்னாடி ஆட்டை திருடுவன் ஜம்பமா பேசுனிய? ஆட்டுக்காரன் ஆட்டை ஓட்டிட்டு போயிட்டான். எங்க ஆடு? டேய், முகத்தை பார்த்து முடிவு பண்ணாதரா, கீழே பாடுறா. என்னமோ பட்ட பகல்ல ஆட்ட புடிச்சது பெருசா பேசுறீங்களே, அவன் மனுஷனையே கூடைக்குள்ள போட்டு கவுத்திட்டு இருக்காங்க. இப்ப நம்ம சொல்லல இல்ல, அவன் குழந்தையாவே தாலி கட்டின பொண்டாட்டி சொல்றானா? அப்படியே சொல்றவன் அந்த பூனை குத்துற மூஞ்சி வச்சிட்டு அவன் அந்த வேலையெல்லாம் செய்யறானா? ஆமாமா. டேய், பாவனா, நான் பெரட்டி பெரட்டி உடச்சு போடுவேன், ஆனா இப்ப என்னால முடியாது. கால்ல ஒரு சின்ன புண்ணு வந்துருச்சுடா. ஓஹோ, டேய் பாத்தியா, நாட்டாம போய் வர்றான், ஆட்டு தூக்கி கழுத்து போடு. தம்பி, இந்த ஆட்டை நாங்க சந்தையில பணம் கொடுத்து வாங்கிட்டு வந்தா பின்ன என்ன கவட்டுக்குள்ள வச்சு பிடிச்சு வரா? ஏண்டா அவர் கேட்டாரு, ஏன் சம்பந்தம் இல்லாமல் தள்ளிடுற? பிச்சு போடும் போடுவான். என்னடா இங்க கூட்டிட்டு வர? அண்ணா, வியாபாரத்துல உங்களுக்கு அடிக்கடி கோவம் வருது. நான் டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ண, ஒரு ஊசி போட்டா சரியா போகும்ன்றாரு. பணம் கேட்டா ஊசி போடு பாசி போடு தோசி பயல. நீங்க போட்டுக்கங்க, பணம் தன்னால வரும். அப்படியே போங்க போங்க, உட்காருங்க. நம்ம ஆஸ்பத்திரி தான், உட்காருங்க. நரசம்மா, நான் சொல்ல அது இவர் தான். ஓஹோ, அப்படியா? அண்ணா, உங்களுக்கு கோவம் வர மாதிரி கேள்வி கேட்பாங்க, நீ எதுவும் சொல்ல வேணாம், எல்லாத்தையும் நான் சொல்லிக்கிறேன். புரியுதா? உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? ஒரு நாலு குழந்தைங்க வச்சுக்கோங்களேன். சரி, மனப்பூர்வ சம்மதம் தானே? எனக்கு மனப்பூர்வமா சம்மதம் எழுதுங்க. இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. இருங்க இருங்க, அவர் கையெழுத்து போட தெரியாது, எனக்கு கொடுங்க, நான் போடுறேன். உள்ளதை படுங்க, டாக்டர் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. நான் எத்தனை பேருக்கு தண்ணி காட்டிருக்கேன், எனக்கு இவன் தண்ணி காட்டுறானா? பேருக்கிட்டான் நரசு, நரசு கூட்டிங்களா? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? நீங்க விரல கடிக்கும் போதே தெரியும் உங்களுக்கு கல்யாணம் ஆகல. எனக்கு கூட கல்யாணம் ஆகல. என்ன மனசம், நீங்க வந்து உட்காந்துருங்க. வாங்க டாக்டர். நான் எங்க வந்தேன், ஒரு பண்ணி ஒண்ணு ஏழு எட்டு பெத்து போட்டு உட்கார்ந்துருக்குது, அதை கூட்டி வந்தேன். 93 பேரை கொண்டு வந்தீங்க, 7 பேரை கூட்டி வந்தா கோல்டு மெடல் வாங்கிருவீங்கன்னு பார்த்தேன். கூட்டி வர்றேங்க, நிறைய அலையுது, நான் கூட்டி வர்றேன். இந்த வர்றேன். உங்களை டாக்டர் உள்ள கூப்பிடுறாரு. ஆயிருச்சா? அதுக்குதான் வாங்க, நீ போக வந்துடுறேன். நரசு, நம்ம போயிட்டு வந்து நம்ம பேமை ஏலிய பத்தி பேசிடுவோம். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. உங்களுக்கு தூக்கம் வருமா? நான் ராத்திரி கூட தூங்க மாட்டேன். எனக்கு அடுத்த வரை ஒரு நாளும் கெடுக்க வேண்டாம். ஐயோ, நீங்க கொடுக்க வேண்டிய பணத்தை நான் எடுத்துக்கிட்டேன். மிச்சத்துக்கு 4 கிலோ அரிசி வேட்டு சட்டை இதுல வச்சிருக்கேன்.
இதை வச்சு நீங்க பொழைச்சிக்கல சார். ஐயோ எனக்கு கல்யாணமே ஆகலையே, என்ன குழந்தை குட்டி எப்படி பிறக்கு? ஆனா எனக்கே இன்னும் பிறக்கல, இனிமே ஆகி அது பிறந்து இந்த நாட்டுல வளர்ந்து உடறடே. தள்ளாதீங்க, தையல் பிரிக்கிறோம். பிரிக்கிட்டு மேடம், அந்த தையல் எதுக்குடா? ஏண்டா நானே பட்ட பகல்ல நூட்டல் அடிக்கிறவன், என்கிட்டயே நீ நூட்டல் அடிக்க பாக்குறியா? எப்படி நாங்க வரும்போது சைக்கிள் மிதிக்க முடியாதா? இப்ப நீங்க மிதிப்பீங்களா? பாருங்க, நல்லா பாருங்க, ஜோரா பாருங்க. கோமாதா என் குலமாதாங்கிற படத்துல நடிச்சு சில்வர் ஜூப்ளி ஓடி சில்வர் சோப்புல 10 படி பால் கறக்கிற மாடு இது. இதோட பாட்டி ஹைதராபாத்ல பால் கறக்கிற போட்டியில ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குச்சு. இதோட அம்மா ஏண்டி சும்மா நிக்கிற, கூவி கூறேண்டி. ஏங்க எனக்கு தூக்கம் தூக்கமா வருது. தூக்கம் வருதா? அப்படியே தண்ணி இறக்கிற கயிற்று போட்டு மரத்துல இடர் எடுத்து வண்டி. இந்த மாடு என்ன வேலை? இல்ல ஐயா, மாடு இதுலடா அங்க நிக்குது. மாடு வாங்க வந்தியா இல்ல நீ மாடு திங்க வந்தியா? போடா அந்த பக்கம். கோமாதா, ஒரு 250 போட்டுக்கலாமா? 250 போடுறதுக்கு என்ன சாராய கிடையா? நீ குடுக்கற 250க்கு மாட்டு கழுத்துல இருக்கிற கயிறு தான் வரும். மடிய பார்த்து வேலை கேளுங்க. மடி மட்டும் என்ன வேலை? இப்படி வா, மடி மட்டும் சரியா வராது, மாட்டோட சேர்ந்து தான் வரும். ஓ மாடே வேணா போ, நீயே வேணா போடா. அடுத்து 325 வால் வரைக்கும் வந்துட்டீங்க. அடுத்து பாதி மாடு வந்துட்டீங்க. அடுத்து 500 முக்கா மாடு வந்துட்டீங்க. 525 மாட்டு கொம்பு வரைக்கும் வந்துட்டீங்க. 600 ஒரு தரம் ரெண்டு தரம் 1000. யாரோ வெள்ளக்கார தூரம் வந்திருக்காரு, மாட்டோட மரியாதை அவருக்கு தான் தெரிஞ்சிருக்கு. இவனுக்கு எல்லாம் கூறுனானு பாரு, 5க்கும் 10க்கு போகிறா போகிறா போகிறா. இந்த மாட்டு பக்கம் வந்தீங்க, கையக்காரெல்லாம் ஓடிச்சு போடுவான். ஐயா துரை, பணத்தை அங்கேயே எண்ணி வெளியே எடுத்துட்டு வாங்க சார். என் இந்த மாடுதான்டா எனக்கு முதலீடு, இத நம்பித்தான்டா நான் இவள கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். பாத்தியா இது வளங்கறதா? நீ பேச்ச மாட்டாத, இந்த மாட்டை நீ 1000 ரூபாய்க்கு வித்து தர. முன்னாடி போன பின்னாடி அவசியம் தர. அப்படியே பின்னால போய் வேற